பிரைட் லோட்டஸ் பிரமோட்டர்ஸின் ருக்மணி நகர் பேஸ் ஒன் இப்போது திருநின்றவூரில் பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி எழுபத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது தொடர்புக்கு எயிட் சசிகலா ரீ ரீஎன்ட்ரி அடுத்து ஆட்டம் ஆரம்பம்ன்ற அளவு கட்டப்படும் போட்டீங்க அதாவது அதிமுக கோடி பயன்படுத்திய கார் அதுவும் அமையார் ஜெயலலிதா பயன்படுத்திய காரை பயன்படுத்தி இருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது என்ன பிளான் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சசிகலா இப்போ அதிமுக கொடி பயன்படுத்திய காரில் பயணம் செய்தவுடன் அதை எதிர்த்து போலீஸில் புகார் கொடுப்போம் என்று ஜெயக்குமார் பேசுகிறேன் அதெல்லாம் தேசிய கொடியாது இந்த வழக்கில் ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டூ தான் நான் ஜெயலலிதாக்காக தவ வாழ்க்கை வாழ்ந்து கொடுமைகள்லாம் அனுபவித்து கொரோனா நோய் வரைக்கும் வாங்கிட்டு இப்போ ஜெய்தாவோட வாரிசு வந்து எடப்பாடி கிடையாது ஜெயலலிதாவோட வாரிசு ஓ பண்ணி கிடையாது ஜெயலலிதாவோட உண்மையான வாரிசு வந்து கூட கிடையாது நான் தான் அதிமுக தலைமையிலும் அபிஷண்முகம் சாலைக்கு போறது போவாங்க இல்லைன்னு அமைச்சர் ஜெயக்குமார் நொடிக்குரும பேசிட்டு தான் இருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு அமைச்சர் கே பி முனுசாமி பேசுறாரு இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க பேசினாரா ஒரு முப்பது வருஷமா வந்து மதுசு ஜெயக்குமாருக்கு எதிராக இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்னா மதுசூதனன் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவாக திரும்பிட்டாங்கன்னா சசிகலாவுக்கு பாதி அதிமுக சசிகலா கையில் வந்த பாஜகவுடைய சிக்னல் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் அவங்க அந்த ஸ்டெப்ஸை எடுக்க மாட்டாங்க சப்போஸ் அந்த ஸ்டெப்ஸை வந்து அவர் உறுதியாக ஓபிஎஸ் கையில் எடுத்துட்டாங்கன்னா மதுசூதனன் சசிகலா ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு அணி உருவாச்சுன்னா அந்த அணியை ஃபேஸ் பண்ணதுக்கு எடப்பாடியால் முடியவே முடியாது இன்னமும் சசிகலாவுக்கு பாஜகவின் ஆமாங்க பாஜகவே அதிமுக ருத்ரதாண்ட வெளிப்பாடு அது எப்படி காட்டுறது அமமுக எனக்கும் சம்பந்த அதிமுகடா நீ எடப்பாடி அதிமுகவுக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழக முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர்னா நானும் ஒரு பவர் சென்டரு இப்பவுமே ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் வர்றதா தகவல் இருக்கு அமைச்சர்கள் இருக்காங்களா லிஸ்ட்ல அமைச்சர்கள் கண்டிப்பா இருப்பாங்க சசிகலாவை பாக்குறாங்க அவங்க சசிகலாவை வந்து நேரடியாகவும் பார்ப்பாங்க மறைமுகமாகவும் பார்ப்பாங்க சசிகலா கையில் செல்போன் வந்துருச்சு சார் சரி என்னப்பா எடப்பாடி நான் சசிகலா பேசுறேன்னு வந்தேன் என்ன பண்ணுவீங்க சசிகலா அதிமுகவை கைப்பற்றுவார்களா தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான கதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் நம்பி இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு நக்கீரன் பிரகாஷ் சார் வணக்கம் மாதேஷ் சார் நக்கீரன்ல இன்னைக்கு ஆர்ட்டுகள் நான் படிச்சுட்டேன் நீங்க எழுதுனத சசிகலா ரீஎன்ட்ரி அடுத்து ஆட்டம் ஆரம்பம்ன்ற அளவுக்கு கட்டப்படம் போட்டீங்க என்ன நடக்க போகுது சசிகலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க வெளியே வரும்போது அதாவது அதிமுக கொடி பயன்படுத்திய கார் அதுவும் ஜெயலலிதா பயன்படுத்திய காரை பயன்படுத்தி இருக்கிறார் என்ன நடக்க போகிறது என்ன பிளான் என்ன மெசேஜ் சசிகலா அந்த அதிமுக கொடியை பயன்படுத்திய காரில் பயணம் செய்தவுடன் இப்ப அதிமுக கொடியை பயன்படுத்திய காரில் பயணம் செய்தவுடன் அதை எதிர்த்து போலீஸில் புகார் கொடுப்போம் என்று ஜெயக்குமார் பேசியிருக்கிறார் அது என்ன தேசிய கொடியா அது சரி தேசிய தான் பயன்படுத்தக்கூடாது தேசிய கொடியை வந்து அமைச்சர்கள் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை அமைச்சர்கள் அந்தஸ்தில் ரகசிய காப்பு பிரமாணமும் சத்திய பிரமாணமும் எடுத்துக்கொண்டவர்கள் தான் தேசிய கொடியை பயன்படுத்துணும்னு இருக்கு அதிமுக கொடியை பயன்படுத்துறதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அதிமுக கொடி எனக்கு பிடிக்குன்னா நானும் பயன்படுத்துவேன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களும் பயன்படுத்தலாம் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அதிமுக கொடி போட்ட காரில் போகிறாருன்னா அவர் வந்து அதிமுகவில் உறுப்பினராக இல்லையானு போலீஸில் யாராவது செக் பண்ணுவாங்களா செக் போஸ்ட்டில் நிறுத்தி நீ வந்து அதிமுக உறுப்பினரை நீ எப்படி அதிமுக கொடியை பயன்படுத்தலாம் அப்படின்னு ரெண்டு வருஷம் ரெண்டு டேர்ம் வந்து ஆளுங்கட்சியாக இருந்ததுனால வந்து அது அதிமுக வந்து தமிழ்நாட்டோட நிரந்தர ஆளுங்கட்சியாக இல்லை அந்த கொடியை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு நிபந்தனைகள் இருக்கா எதுவும் இல்லை அந்த மாதிரி கேஷுவலாக பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி அமமுக கொடியை பயன்படுத்தலை சரி அதுதான் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அமமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த அந்தஸ்துலலாம் வச்சு தினகரன் ஆஹா ஓஹோ ஏகேன்னு பாட்டெல்லாம் பாடினார் அது அவங்க தலைவர் தலைவர் போஸ்டிங் ஒன்னு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் சொன்னார் அவர் தலைவர் போஸ்டிங்லங்க சின்னம்மா தானங்க அந்த கட்சி ஓ சரி சின்னம்மா காதானங்க அந்த கட்சி சரி அவங்க அதிமுக சொல்றாங்களோ சசிகலா அந்த கொடியை பயன்படுத்த அந்த கொடியை பயன்படுத்தும் மூலமா நான் அதிமுக நான் அமமுக இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளவுதானே ஜெயலலிதாவுக்கு ரெண்டு கார் இருந்தது ஒரு கார் வந்து ஜெயா பப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க எப்பவுமே கான்வாயில் ரெண்டு காரும் வரும் அந்த ரெண்டு காரில் ஒரு காரை அவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த ஜெயா பப்ளிகேஷனுடைய டைரக்டர் வந்து சசிகலா அது சொத்து குவிப்பு வழக்கில் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அட்டாச்சு ஜெயா பப்ளிகேஷன் சார்பில் வாங்கப்பட்ட காருமே அட்டாச்சு ப்ராப்பர்ட்டி நீங்கள் அட்டாச்சு ப்ராப்பர்ட்டியான போயஸ் கார்டனை நீங்கள் கை வைக்கிறீங்க அதை நினைவில்லமாக்குறீங்க அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அரசு ப்ராப்பர்ட்டி கோட் அட்டாச்சு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறீங்க அந்த காரை சசிகலா பயன்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு அதில் ரெண்டு மெசேஜ் வந்து சொல்கிறாங்க ஒன்று நான் அமமுக கிடையாது அதிமுக ரெண்டாவது ஜெயலலிதாவுடைய வாரிசு நான் தான் ஜெயலலிதாவுக்காக தான் நான் நாலு வருஷம் ஜெயிலில் இருந்தேன் இந்த வழக்கில் ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டூ தான் நான் ரைட் நான் வந்து ஜெயலலிதாவுக்காக தவ வாழ்க்கை வாழ்ந்து தண்டனையை அனுபவித்து கொடுமைகள்லாம் அனுபவித்து கொரோனா நோய் வரைக்கும் வாங்கிட்டு அதில் சிகிச்சை பெற்று நான் வெளியில் வரேன் எனக்கு ஜெயலலிதாவோட ஆசை உண்டு ஜெயலலிதா மீது பாசம் உண்டு ஜெயலலிதா வந்து எனக்கு தான் ஆசை கொடுப்பாங்க இப்போ ஜெயல்தாவோடய வாரிசு வந்து எடப்பாடி கிடையாது ஜெயலலிதாவோட வாரிசு ஓ பன்னீர் கிடையாது ஜெயலலிதாவோட உண்மையான வாரிசு வந்து ஜே தீபா கூட கிடையாது நான் தான் அரசியல்லையும் நான் தான் அவங்களுடைய சொத்துக்கள்ல நான் தான் அந்த சொத்துக்கள்னால அவங்க அடைஞ்ச தண்டனையை பகிர்ந்துக்கிட்டவளும் நான் தான் சிறையில் உக்காந்து கஷ்டப்பட்டவளும் நான் தான் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துருக்கேன் நான் தான் அடைஞ்சிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி என்றைக்குமே ஜெயலலிதாக்காக சிறைக்கு போனது கிடையாது சிறையில் உட்கார்ந்தது கிடையாது ஜெயலலிதாவோட கோர்ட்டுக்கு போனது கிடையாது அவர் எம்ஜிஆரையே பார்த்தது கிடையாது கமல்ஹாசனாவது எம்ஜிஆர் பார்த்திருக்காரு இவர் எம்ஜிஆரையே பார்த்து கிடையாது பக்கத்துல போனது கிடையாது எந்த விதத்துலயும் அதிமுகவுக்கு ரெலவெண்டான ஆள் அவர் கிடையாது அப்படின்றத வந்து சசிகலா வந்து ப்ரூவ் பண்றாங்க அரசியல் வாரிசு நான் தான் இப்போ அவங்களுடைய பயணம் என்னவாக இருக்க போகிறது இப்போ வந்து ஒரு சொகுசு விடுதியில் வந்து ஓய்வில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது ஒரு ஐந்து நாட்கள் இருக்க போறாங்க அதற்கு பிறகு அவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்க போகிறது சார் அவங்க நேராக வந்து ஜெயலலிதாவோட சமாதிக்கு வர போறாங்க சரி ஜெயலலிதாவோட சமாதிக்கு வந்து கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து அதிமுக தலைமை கழகத்துக்கு போவாங்க அன்னைக்கே கிடையாது அன்னைக்கே கிடையாது என்னைக்கா போ அன்னைக்கே கூட போலாம் இல்ல இன்னொரு நாள் பிளான் பண்ணி ஆஃபீஸ்க்கு அதிமுக தலைமையிலும் அபை சண்முகம் சாலைக்கு போறது உறுதி உறுதி போவாங்க அது சம்பந்தமாக வழக்கு இருக்கு ஹைகோர்ட்ல அதிமுகவே இல்லைன்றாங்களே சசிகலா அதிமுகவே இல்லைன்னு அமைச்சர் ஜெயக்குமார் நொடி குருமர் பேசிட்டு தான் இருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு அமைச்சர் கேபி முனுசாமி பேசுறாரு சி வி சண்முகம் கொஞ்சம் ஏதோ என்ன என்ன சாப்பிட்டாரோ தெரியல அவர் கொஞ்சம் வளரி இருக்காரு அவர் ஏற்கனவே சாப்பிட்டு வளர்றவர் தான் அவர் வளரி இருக்காரு இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் பேசினாரா தங்கமணி வேலுமணி பேசினாங்களா எங்க அண்ணன் அடிக்கடி வாய் திறக்கிற செல்லூர் பேசினாரா உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கருத்து சொல்லக்கூடிய ராஜேந்திர பாலாஜி பேசினாரா நீங்க பாத்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளமா மைக்க நீட்னா பேசக்கூடிய அதிமுக தலைவர்கள் சசிகலா பத்தி வேற யார் பேசியிருக்கா சரி அப்பவுமே இல்லையே ஜெயக்குமாரும் கே பி முனுசாமியும் அதிகபட்சமா சி வி சார் பல மாவட்டங்கள்ல சசிகலாவுக்கு ஆதரவா நிரந்தர பொதுச் செயலாளர் போஸ்டர் ஓட்டுறாங்க தொண்டர்கள் முக்கியம் அங்க இருக்கிற ஒரு கிளை நிர்வாகிகள் மாதிரி அந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் நீங்க சொல்ற பேர்ல லிஸ்ட் ஒருத்தர் கூட போஸ்டர் அடிக்கல ஆதரவு கொடுக்கல இல்ல இன்னும் ரெண்டு மாசம் இருக்குல்ல அரசு கவர்மெண்ட் இருக்குல்ல சரி கரும்போட நுனிய மட்டும் சுவைச்சா போதுமா அடி வரைக்கும் சுவைக்க வேணாமா அதுக்காக வெயிட்டிங் அவ்வளவுதான் அதுக்காக இன்னும் சசிகலா வரலையே சென்னைக்கு வரலையே சென்னைக்கு வரும்போது பாருங்க எத்தனை அமைச்சர் போறாங்க எத்தனை எம்எல்ஏக்கள் போறாங்க எப்படி போறாங்க என்ன நடக்க போகுதுன்றது வரும்போது தானே தெரியும் ஒரு லிஸ்ட் இருக்குன்றீங்க அப்பா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா லிஸ்ட் இருக்கு சரி ஓபிஎஸ் இன் மௌனத்தை எப்படி பாக்குறாரு திரு நக்கீரன் பிரகாஷ் ஓபிஎஸ் மௌனமாவே இல்லையே ஓபிஎஸ் தான் அவங்க மகன் ஜெயபிரதீப் மூலமா சொல்லிட்டாருல அரசியல் பதிவு இல்லைன்னு அரசியல் பதிவு இல்லைன்னா தூதரக பதிவா அமெரிக்க அமெரிக்காவும் ஈரான் தூதரகத்துக்கு அமெரிக்க தூதரக அதிபர் அமெரிக்க அதிபர் மனிதாபிமானத்துடன் அடிப்படையில போட்டிருக்கா சரி சரி ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில் திமுக யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அவங்களுக்காக பதிவு போடுவாரா ஜெய பிரதீப் ஏன் போடுறாரு சசிகலாவுக்காக சரி என்ன சொல்றாரு ஜெய பிரதிப்போட பதிவே ஓபிஎஸ்இன் பதிவு தான் ஓபிஎஸ் கருத்து தான் சார் எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் விளம்பரம் கொடுக்குறாரு அந்த விளம்பரங்களை நிர்வாகிப்பது ஜெய்பிரதீப் தான் ரைட்டுங்களா அந்த குடும்பத்தோட இளைய அரசியல் வாரிசு வந்து பிரதீப் தான் சரி முழுக்க பிரதீப் தான் வந்து ஓபிஎஸ் விளம்பரங்களை வந்து கண்காணிக்கிறாரு போடுறாரு வராரு எல்லாமே ஓ ஓபிஎஸோட பிரச்சார பீரங்கியார்னால் ஜெயபிரதீப் தான் அந்த ஜெய பிரதீப் சொல்றது ஓபிஎஸ் சொல்ற மாதிரி மாதிரிதான ஓபிஎஸ் கருத்து தான் கருத்துதான் கருத்து தான் அவர் எடப்பாடி என்ன முதலமைச்சர் வேட்பாளரா ஏக்கலையே ஏத்துக்கிட்டா அவரே விளம்பரம் கொடுக்க போறாரு ஓபிஎஸ் ஜெய் பிரதீப்பின் கருத்து ஓபிஎஸ் இன் கருத்துன்றீங்க ஏற்கனவே ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளர் அவருடைய பக்கத்துல இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் திரு கேபி முனுசாமி அவர் சொல்றாரு டி டிவி திநகரன் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அதை தலைமை பரிசீலனை செய்யும்றாரு கே எப்படி பாக்குறீங்க கேபி முனுசாமி வந்து ஓபிஎஸ் ஆளா இருந்து மாறிட்டாரு ஓ அவர் சந்திரமுகியாக மாறிவிட்ட கங்கா அவர் இப்போது ரைட்டுங்களா அவருக்கு வந்து தலைவர் யாருன்னு கேட்டால் ஜெயலலிதா லாங்குவேஜில் போனால் ஜெயலலிதா அவ கே பி முனுசாமிக்கு தலைவர் வந்து நான் கிடையாது அவருக்கு தலைவர் வந்து கட்சி தலைவர்னு அவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் தான் அவருக்கு கட்சி தலைவர் கேபி முனுசாமி ஆஃப் அஃபேஸ்க்கு வந்தப்புறம் தான் பாமகவுடனான அதிமுகவுடைய நெருக்கம் என்பது அதிகரிச்சிருக்கு ரைட்டுங்களா கேபி முனுசாமி வந்து ஓபிஎஸ் ஆள்லேருந்து மாறி அவர் எடப்பாடி ஆளாக மாறி பல நாள் ஆச்சு சரி ரைட்டுங்களா அவர் இப்போ சொல்கிறது எடப்பாடியுடைய கருத்தை தான் சொல்கிறாரு அவர் பொதுக்குழுவில் சசிகலாவை எதிர்த்து பேசுனதுனால முதல்ல பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் பேசினதில் அவர் பிரபலமானார் அந்த ஸ்ட்ரோக்கை வந்து சசிகலாவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து அவர் வந்து இருக்காரு அவர் அதிமுகவுடைய வாட்ச் கார்டு மாதிரியும் வேன் கார்டு மாதிரியும் அவருடைய கருத்துக்களை சொல்கிறாரு அது கோர்ஸ் சசிகலாவுக்கு எதிரான நிலை எடுக்கிறதுல அவருடைய கருத்து என்பது கவனிக்கத்தக்கது தினகரனுக்கு வரவேற்கெதிராகவும் ஒரு நிலைப்பாடு தான் தினகரனை மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் கொடுத்தால் தலைமை பரிசீலிக்கும்னு ஏன் சொல்ல வரா தினகரனும் திவாகரனும் சண்டை போட்டு பிரிந்த பின்பு திவாகரனோடு தொடர்பு இருந்தவர்கள் எடப்பாடி மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் அப்போது ஒரு நாலு அமைச்சர் போயிட்டு இட தினகரனோட வாடா போடான்ற அளவுக்கு சண்டை போடுறாங்க அதில் கேபி முனுசாமி கிடையாது தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லாரும் போயிட்டு சண்டை போட்டு வராங்க என்ன பிரச்சனைனா இவங்க அந்த கட்டிங் தகராறு தான் ரைட்டுங்களா துணை பயிற்சியாளராக அவர் இருக்கார் அங்கே திவாகரனுக்கு இவருக்கும் சண்டை வந்தப்பறம் இவங்க போய் சண்டை போட்டு வந்தாங்க அப்போது இந்த மூணு பேரும் ஏன் இது வரைக்கும் திறக்கல சரி தங்கமணியும் வேலுமணியும் வீரமணியும் ஏன் வாய் துறக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் யாரும் வாய் துறக்கலையா ரைட்டா இவர் கேபி முனுசாமி வந்து ராஜாவுக்கு ராஜ விஸ்வாசி அவர் வந்து மெயினான இதுக்கு வர்றது ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தை நடத்தும் போது அவர் கூட போய் சேர்ந்தனால்தான் கேபி முனுசாமி யார்ன்றதே உலகத்துக்கு தெரிஞ்சது அவரோட முதல்ல போய் சேர்ந்த மைத்ரேன் ஓபிஎஸோட போய் முதல்ல சேர்ந்த மைத்திரின ஒன்று இன்னைக்கு வரைக்கும் வாழ்த்து வரக்கு இல்லையா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விதமான சைலன்ஸ் வந்து எல்லார் கையிலையும் இருக்குது சரி இவங்க கத்துறாங்க ரைட் அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள்ளே போகணுன்னா தலைவர்னு ஒருத்தர் இருக்கார்ல மதுசூதனன் அவர் என்ன பண்ண போகிறார் அவர் ஏற்கனவே சொல்கிறாரு சசிகலா பற்றி தலைமை தான் முடிவெடுக்கும் ஓபிஎஸ் சிபிஎஸ் தான் முடிவெடுப்பாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஸோ அவருடைய ரோல் பிளே இங்கே மெயினாக இருக்கிறது இல்லை அவருக்கு ஜெயக்குமாரை சுத்தமாக பிடிக்காது சரி ஜெயக்குமாரோட அப்பா துரைராஜ் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் படத்தை பேனரை கேட்கும்போது துரராஜை எதிர்த்து சண்டை போட்டவர் மதுசூதனன் ஜெயக்குமாரை கண்ட அறவே ஆகாது அவர் ஓபிஎஸ் அணியில் இருக்கும்போது அவர் ஜெயக்குமாரை பற்றி பேசின பேச்சுக்கள் வந்து மிக பிரபலம் ஜெயக்குமாரோட பக்கத்து சந்தையில் கூட ஜெயக்குமாரால் ஓட்டு வாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பிரபலமானவர்னு பேசின பேச்சு வந்து மதுசூதனன் அதிகம் அந்த பீரியடில் ஜெயக்குமார் மேலே கடுமையான கோபத்தில் எப்போவுமே கடந்த எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு முப்பது வருஷமாக வந்து மதுசூதனன் ஜெயக்குமாருக்கு எதிராக தான் அரசியல் பண்ணிக்கிட்டுருக்கார் ரைட் இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்னா மதுசூதனன் ஓபிஎஸ் இந்த இவங்க ரெண்டு பேரும் சசிகலாவுக்கு ஆதரவாக திரும்பிட்டாங்களா சசிகலாவுக்கு பாதி அதிமுக சசிகலா கையில் வந்துடும் ஒரே ஒரு காய் வந்து மதுசூதனன் தான் அவருக்கு ஜெயக்குமாரை பிடிக்காது ஜெயக்குமாருக்கு ரொம்ப எடப்பாடியை பிடிக்கும் அவர் வந்து ஜெயக்குமாருக்கு பக்கத்து சேரே போட்டு உக்கார வச்சு ஆதரித்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சண்டை முத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவை தலைவர் வந்து சசிகலா பக்கம் போயிடுவார் அப்படி போயிட்டாங்கன்னா சசிகலா டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அது அமையும் அதற்கான வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் மதுசூதனன் போன்றவர்கள் அவங்கெல்லாம் சசிகலாவை நெருங்குவார்கள் சசிகலாவை ஆதரிப்பார்கள் சசிகலா இணைய வேண்டும்னு விருப்பம் தெரிவிப்பாங்க அப்படின்ற எதுன்னு ஒரு ஒரு தகவல் இருக்கா இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் வந்து சைலண்டா இருக்கிறதும் ஜெய்பிரதீப் வந்து அந்த ட்வீட் போடுறதும் வந்து சசிகலா வந்து சசிகலாவுக்கு பாஜக ஆதரவு இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது ஓபிஎஸ் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னா நாலு பக்கமும் திரும்பி பார்த்துட்டு தான் அவர் எடுத்து வைப்பார் அவ்வளோ கேர்ஃபுல்லான ஒரு ஆள் அவர் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து அவர் வராருன்னா பாஜகவுடைய சிக்னல் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் அவங்க அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க சப்போஸ் அந்த ஸ்டெப்ஸை வந்து அவர் உறுதியாக ஓபிஎஸ் கையில் எடுத்துட்டார்னா மதுசூதனாக அவர் கூப்பிட்டு வந்துடுவார் சரி ஓபிஎஸ் கூப்பிட்டு வந்துடுவார் மதுசூதனன் சசிகலா ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு அணி உருவாச்சுன்னா அந்த அணியை ஃபேஸ் பண்ணதுக்கு எடப்பாடியால் முடியவே முடியாது வெறும் ஜெயக்குமாரை வச்சு பத்திரிகைகளில் பேட்டி தான் கொடுக்க முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது இன்னமும் சசிகலாவுக்கு பாஜகவின் ஆசை இருக்குன்றீங்களா என்ன ஆமாங்க பாஜக பாஜகவை எதிர்த்து நமது எம்ஜிஆர்ல ஒரு அவங்களுடைய கட்டுரையில் அதிமுகவில் அதிமுகவினர் அமமுகவோட நம்ம இணையணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அதுல பாஜகவையும் விமர்சனம் பண்ண மாதிரி ஒரு வார்த்தை இருந்ததுல்ல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இருந்திருக்கு சார் இவங்க வந்து பாஜகவே வேணான்ற நிலைமை தானே எடுத்தாங்க வேலூர் பாராளுமன்ற தேர்தலின் போது சரி பிரச்சாரம் சொன்னாங்க சார் சார் நான் ஆசி இருக்கா இருக்கா சசிகலாவுக்கு அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள் நான் பார்த்த வரைக்கும் கர்நாடகா கர்நாடக சிறையில இருந்து அவங்க சேஃபா விடுதலை ஆனதுல இருந்து அந்த கர்நாடகாவில் அவங்க மருத்துவ சிகிச்சை பெறும்போது போது போலீஸ் நடந்துகிட்ட முறையிலிருந்து எப்படி நடந்துட்டாங்க அதாவது அங்கே வந்து விக்டோரியா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே தான் அவங்க சிகிச்சை பெறாங்க அங்கே வந்து எப்போவுமே மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் அந்த மூன்றடுக்கு பாதுகாப்பு என்பது எதுக்குன்னா அந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய சூசைட் நடந்தது கோவிட் காரணமாக இப்போது சசிகலா வந்து கோவிட் குணமடைஞ்சு அந்த கோவிட் வார்டுக்கு பக்கத்தில் ஒரு ரூம்ல தான் வந்து சசிகலா தங்கியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு வர்றதுக்கே கடுமையான ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் இருக்கும் அந்த நடவடிக்கைகளை எல்லாமே பசவராஜ் பொம்மை என்ற கர்நாடக உள்துறை அமைச்சரும் எடியூரப்பாவுடைய மகனும் தான் பார்த்துப்பாங்க உள்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க சசிகலா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரிலேட்டிவ்ஸ் போய் வந்து சசிகலா வந்து பார்க்குறாங்க பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ரிலாக்ஸ்டாக வந்து பாஜக அனுமதிச்சிருக்கு அது இல்லாமல் அவ்வளோ பெரிய கான்வாய் வந்து ஜெயலலிதாவுடைய காரோடு சேர்ந்து இவங்களுடைய பாதுகாப்பு படை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கான்வாய் வந்து அங்கேருந்து புறப்பட்டிருக்கு அதையும் அனுமதிச்சிருக்காங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ல கோர்ஸ் அதில் ஒரு சண்டை வரும்போது கூட இவங்க போய் சமரசம் பண்ணி காப்பாற்றிருக்காங்க ஸோ பாஜக வந்து விடுதலை பத்திரம் எழுதி கொடுப்பதில் ஆகட்டும் சசிகலாவுக்கு மிக சிறந்த மருத்துவ சிகிச்சையை என்ஷூர் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வந்து சசிகலாவுக்கு மிக நல்லபடியாக இது பண்ணியிருக்காங்க நைன்டி பர்சன்ட் வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷியஸாக இருந்த லங்ஸுடைய சசிகலா வந்து அஞ்சு நாளில் குணமாகறாங்க ரைட் அப்போது இந்த கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு இன்ஃபெக்ட் ஆன பால எஸ்பி பாலசுப்ரமணியம் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் செத்தே போனார் ஆனால் சசிகலா ரெக்கவரி ஆகி நடந்து தெம்பாக வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாஜகவுடைய ஆசை இல்லாமல் பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்கள வந்து அங்கே தங்கிறது போகிறது நடந்துக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா பாஜகவுடைய ஆதரவு என்பது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இனிஷியல் சுச்சுவேஷன்ஸ் வந்து தெரியுது இருக்குன்னு சொல்கிறீங்க டெல்லி போன இபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து முதல் பிரதமரை சந்தித்த பிறகு பேசுவது நூறு பர்சன்ட் சசிகலாவை சேர்த்துக்கொள்ள முடியாதுன்னா அப்போ அங்கே வந்து அரசியலே பேசியிருக்க மாட்டாங்க சசிகலாவை பற்றி அதாவது ஆம் அதிமு அதிமுக அமமுக இணைப்பு பற்றிலாம் ஒன்றுமே நடந்திருக்காதுன்றீங்களா இப்படி அமமுக இணைப்பை பற்றி பேசி ஒரு தகவல் இருக்கு அமமுக அலையன்ஸை பற்றி பேசுனதா ஒரு தகவல் இருக்குது அமமுகவும் அதிமுகவும் அலையன்ஸ்னு ஒரு ப்ரொப்போசல் போன மாதிரியும் அது எடப்பாடி நிராகரித்த மாதிரிலாம் பேச்சுக்கள்லாம் இருக்குது அமித்ஷா நட்டா எடப்பாடி எல்லாரும் பேசினது அப்போ தினகரனும் டெல்லியில் இருந்தார் இவங்கெல்லாம் பேசின மாதிரிலாம் செய்திகள்லாம் இருக்குது ஆனால் அமமுகவே நான் அதிமுகன்னு சசிகலாவுடைய ருத்ரதாண்டவ வெளிப்பாடு அது எப்படி காட்டுறது அமமுகவே இல்லை நான் சரி அமமுகவுக்கும் எனக்கும் சம்மந்தில் நான் அதிமுகடா நீ எடப்பாடி அதிமுகவுக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழக முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர்னா நானும் ஒரு பவர் சென்டரு எனக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கு பல வருஷமாக முப்பது வருஷமாக எனக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அதிமுகவில் இருக்காங்க நான் அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அதிமுகவை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பேரலான ஒரு சக்தியாக சசிகலா வெளிப்பட்றத நீங்கள் எப்படி பார்ப்ப பார்க்க முடியும் ரைட்டாக இது ஒரு வித்தியாசமான வெளிப்பாடு ஒரு வித்தியாசமான போராட்டம் வித்தியாசமான ஒரு முறையீடு ரைட்டுங்களா அதுக்குள்ளே சசிகலா வந்து நிற்கிறாங்க இதை இவங்களால் அவாய்ட் பண்ணவே முடியாது நீ இன்னும் ரெண்டு மாதம் அமைச்சரை பிடிச்சி வச்சிருக்க முடியும் எம்எல்ஏக்களை புடிச்சு வச்சிருக்க முடியும் அதுக்கடுத்து அதிமுக தோக்குமா வந்து எம்எல்ஏக்களுக்கு இவங்களுக்கு தெரியாதா அப்போ அடுத்து அடுத்த கட்ட எதிர்காலத்தை நோக்கி அவங்க சசிகலாவை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நகரலாம் இல்லையா அட்லீஸ்ட் எல்லாரும் நகர்லனாலும் ஒரு ஒரு பிரிவினர் நகரலாம் இல்லையா அப்போது இன்னைக்கு இன்றைக்கி நீடிச்சுருக்கிறது குழப்பம்தானே அது பிளவை நோக்கி கூட போலாம் இல்லையா தேர்தல் நெருங்க நெருங்க பிளவை நோக்கி கூட போகலாம் இல்லையா நீ இப்போது எல்லா ஒரு ஊரில் போஸ்டர் வந்தது திருநெல்வேலியில் அரியலூரில் வந்துச்சு விழுப்புரத்தில் வந்துச்சு திருச்சியில் வந்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் போஸ்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது போஸ்டர் ஓட்டுறவங்கலாம் வந்து பதவியில் பெரிய பதவியில் இருக்கவங்க சாதாரண பதவியில் இருக்கவங்க அப்போ தேடல் என்பது இருக்குது ரைட் அந்த தேடல் வந்து ஓபிஎஸ்கே இருக்கு ஒரு தேடல் இப்படி போனா இப்படி வந்துருச்சுன்னா ஒருவேளை அப்போ எல்லாருமே செகண்ட் சேனல் ஆனல் ஆன் பண்ணி தான் வச்சிருக்காங்க ரெண்டாவது சேனல்ல அந்த சேனல் சசிகலா சேனல் அது எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆகுது போகுதுன்றது வந்து எதிர்காலத்துல தான் தெரியும் சசிகலா தினகரனால் இரட்டை இலை முடக்க நிலைக்கு போகும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பேசப்படுகிறது ஏசியங்கள் அது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன சசிகலா எனக்கு தெரிஞ்சு அவங்க அதிமுகவை கிளைம் பண்ணுவாங்க அதிமுக அவங்களோட பவரை கிளைம் பண்ணுவாங்க இரட்டை முடக்கத்துக்கு போவாங்களா அப்படின்றது வந்து லேட்டர் ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு விஷயம் அது எப்படி அவங்கள ஆதரிக்கிறாங்க அவங்க வரும்போது எத்தனை பேர் வராங்க எத்தனை எம்எல்ஏக்கள் வர்றாங்க இப்போவுமே ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் வர்றதா தகவல் இருக்குது ரைட்டா ஐம்பது வருகின்றே வரும்போது வரும்போதே ஒரு ஐம்பது எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது வரும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ வரும் அதில் ஒரு சில பேர் நேரடியாகவே வர வாய்ப்பு இருக்கு சரி அப்படின்னு ஒரு அமைச்சர்கள் இருக்காங்களா லிஸ்ட்ல அமைச்சர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க சசிகலாவை பார்க்குறாங்க அவங்க சசிகலாவை வந்து நேரடியாகவும் பார்ப்பாங்க மறைமுகமாகவும் பார்ப்பாங்க சசிகலா கையில் செல்போன் வந்துருச்சு சார் சரி என்னப்பா எடப்பாடி நான் சசிகலா பேசுறேன்னு வந்தால் என்ன பண்ணுவீங்க அது மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டரும் சசிகலாவுக்கு தெரியாதா நான் ஓஎஸ் மடியன் எப்படி இருக்கீங்க நான் சசிகலா பேசுறேன்ப்பா அம்மா சின்னம்மா அம்மா அம்மா இவங்கெல்லாம் சாதாரணமாக காலில் உயர்ந்தவங்களில் நான் நிறைய மேடைகளில் பார்த்துருக்கேன் ஜெயலலிதா போகும்போது இப்படி நேராக காலைல உயிர்வங்க சசிகலா சில டைம் பின்பக்கம் போடுவாங்க போவாங்க பின்பக்கம் வந்து காலில் அவங்க போகிற பாதையில் காலில் உயிருவாங்க இவங்கெல்லாம் நிறைய எம்எல்ஏக்கள் சரி மந்திரிகள் எல்லாருமே சசிகலா பின்பக்கம் போகும்போது அந்த பாதையில் உயர்றவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வழிகாட்டுதலுக்குரிய ஒரு தெய்வமாக இருந்தவங்க தான் ஜெயலலிதாக்கு ஈக்குவலாக இருந்த சசிகலா பல வருஷமாக ஸோ அவங்களுடைய விஸ்வாசம் அவங்களுடைய பாசம் சின்னம்மா என்று பேசக்கூடிய விஷயம் ஒருவேளை சின்னம்மாவை இன்னைக்கு எதிர்த்து பேசிட்டா நாளைக்கு என்ன அப்படின்னு ஜெயக்குமாருக்கு ஒன்றும் இல்லை ரைட் அவருக்கு இன்கம் டேக்ஸ் தான் வரணும் அவர் ஒரு எக்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறாரு அவருடைய பினாமி ஒருத்தர் எக்ஸ்போர்ட் நடத்துகிறான் அவருக்கு இன்கம் டேக்ஸ் தான் வரும்னு வச்சுக்கோங்க மற்றபடி அவர் மாட்டக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை தான் அவர் மாட்டுவார் இந்த மாதிரி விஷயங்களை அவர் மாட்டக்கூடியதாக இல்லை அதெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுருப்பாங்க சரிங்களா அப்போ பேசுகிறவங்க யார் அவங்களுக்கு என்ன விஷயம் சின்னம்மானு எதிர்த்து பேசுனா அடுத்தது என்ன நடக்கும் அதுக்கான ட்ராக் ரெக்கார்டு அதுக்கான விஷயங்கள்னா சின்னம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா இப்போ செல்லூர் இருக்காருன்னா அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அவர் எப்படி மேலே வந்தார் எப்படியெல்லாம் சசிகலாவுடைய உறவினர்களை பிடிச்சி தொங்கி மேலே வராங்க அண்ணா அண்ணா நான் அவங்க வீட்டுக்கு போய் நின்று இது பண்ணுவாங்க டாக்டர் வெங்கடேஷாவில் மேலே வந்தவர் தான் வேலுமணி டாக்டர் வெங்கடேஷ் வெங்கடேஷில்னா வேலுமணி கிடையாது ரைட்டுங்களா உண்டாயில் வந்து ஒரு அறுபது கோடி ரூபாயுமோ அந்த பிளான்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து உண்டாயிலேருந்து கொடுத்துட்டு அதில் இருபது கோடி ரூபாய் இவர் எடுத்துட்டு நாற்பது கோடி ரூபா அடிச்சுட்டு அந்த பிரச்சனையில் வந்து ஊரக தொழில்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டவர் தான் வேலுமணி அப்புறம் போயிட்டு அம்மா அந்த நாற்பது கோடி ரூபாய் டாக்டர் வெங்கடேஷ் கொடுத்துட்டேன் போட்டு யார் நான் முதலமைச்சருன்னு நான் முதலமைச்சராக டாக்டர் வெங்கடேஷ் முதலமைச்சரான்னு கேட்ட அவரோட பதவி பறிக்கப்படுது அதுக்கப்புறம் சசிகலா தயவுல தான் மேலே வராரு வேலுமணி வேலுமணிக்கே இந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் வந்து சீரியஸாக பார்க்கப்படும் சரி சசிகலா அதிமுகவை கைப்பற்றுவார்களா அப்படின்னு நான் சொல்லலை இப்போதைக்கு நிலவரம் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதா நான் நினைக்கல கைப்பற்றுவார்களா அப்படின்றத விட சசிகலாவை புறக்கணிக்க முடியாத அளவுக்கான ஒரு சக்தி வந்து சசிகலா நீங்க ஆசிஃப் வந்து ராமநாதபுரம் மணிகண்டன அமைச்சர் பதவியில இருந்து எடுத்த உடனே எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருந்தது இல்லையா அந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லாம போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப வீக்கான டார்கெட் சசிகலா கிடையாது சசிகலாவுக்குன்னு ஒரு சே இருக்கு சசிகலாக்குன்னு ஒரு நெட்ஒர்க் இருக்கு சசிகலாவுக்குன்னு பணமும் இருக்கு ரைட்டுங்களா எல்லாமே சசிகலா கையில் இருக்கு அந்த சசிகலா என்பவர் வேறு நீங்கள் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய சசிகலா என்பவர் வேறு சசிகலா இஸ் நாட் அ சரி பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு சசிகலா வருகையின் போதும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு நிறைய விவாதத்துக்குரிய பொருளை நீங்க வி விட்டிருக்கீங்க அதே போல சசிகலாவின் வருகை சசிகலா ரீஎன்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஆட்டத்திற்கு ஆரம்பம் எல்லாம் சொல்லிருக்கீங்க என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு நக்கிரன் பிரகாஷ் நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்